என்னடா இவ்வளவு பில்ட் அப்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாப் 10 அவ்வளவு பில்ட் அப்பா இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணேஷ். நீங்கள் இருந்திருப்பது சத்யா ஹரிவின் ஸ்கிரிப்ட் வழங்கும் டாப் 10. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸோட டிராவல்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியாரை நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அம்மாவை நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அண்டியா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஹீரோ வந்து அப்படி இல்லைங்க. சில ஹீரோ இன்ன வரைக்கும் ஹீரோவா தான் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்க 10 சிறந்த ஹீரோஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். எங்க ஃபேவரட் லிஸ்ட் படி நாங்க லிஸ்ட் ஆன் பண்ணிருக்கோம், யார் யாரு எந்த ரேங்க்ல இருக்கா வாங்க பார்க்கலாம். நம்ம டாப் 10ல 10வது இடத்துல வந்து ராகவா லாரன்ஸ். இவர் வந்து ஒரு டான்சர், ஒரு டைரக்டர், ஆக்டர், பிளேபேக் சிங்கர், ஒரு கம்போசர், இந்த மாதிரி பல முகம் அவருக்கு இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் மாஸ்டர் சூப்பர் சுப்ரமணியன் கிட்ட இவர் ஒரு காக்லீனராக வேலை செஞ்சார். இவரோட டான்ஸ் டேலண்ட்டை பார்த்து நம்ம தலைவர் ரஜினி சார் தான் அவர் கொண்டு போய் டான்ஸ் யூனியனில் சேர்த்து விட்டுருக்காரு. உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் யாருன்னா என்னுடைய தாய். அதுக்கப்புறம் எனக்கு தாய்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அங்கேருந்து அவர் படிப்படியாக முன்னேறி கோரியோகிராஃபர் ஆகி டைரக்டர் ஆகி 2002 முதல் தமிழ் படம் நடித்தார் அற்புதம்னு. அந்த படம் அவ்வளோ அற்புதமாக போல, இருந்தாலும் அவர் கீவ் அப் பண்ணாமல் சில சில படம் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் 2007 ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரில் ஒரு படம் எடுத்தார், பேய் படம்னா ஏன் பயந்தான் முடித்தணுமா, பேய் படத்தில் காமெடியும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான அவர் ஸ்டைலில் அந்த படம் எடுத்தார். அந்த படம் தான் முனி. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அவர் வந்து காஞ்சரா 1, 2, 3 எடுத்தார். இந்த மூணு படமே அவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. ஸோ என்னை கேட்டிங்கன்னா, ராகவா லாரன்ஸ் சார் வந்து இந்த ஜோனர்லே போனார்னா கண்டிப்பாக அவர் ஹிட் மேலே ஹிட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒன்பதாவது இடத்துல விஜய் சேதுபதி. ஒரு வருஷத்தில் 4 படம் நடிக்கிற ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் பேர் தான் சொல்லுவாங்க. இவர் வந்து சிம்பிளாக நடிப்பார், ஒரு வயசான கேரக்டராக நடிப்பார், ஹீரோவாக நடிப்பார், வில்லனாக நடிப்பார், ஒரு திருநகையாக நடிப்பார். இந்த மாதிரி பல ரோல் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு சினிமாவிலும் கலக்கிட்டு இருக்காரு. மனுஷனை மதிக்கன்னு சொல்லி கொடுங்க. மனுஷன்தான் கடவுள் மேலே இருக்கார், மனுஷன்தான் பூமியில் இருக்கா, மனுஷனை மனுஷன்தான் காப்பாற்ற முடியும். இது மனுஷன் வாழ்கிறதுக்கான இடம், மனுஷன் சகோதரத்தோட சந்தோஷமாக அன்பை பரிமாறிக்கிட்டு வாழணும், அன்பை பரிமாறிட்டு வாழணும். மதத்தை சொல்லி கடவுளே திரிக்கிறாங்க. கடவுளுக்கு மனுஷன் அப்படின்னு மதம் அவசியம் இல்லாது. தயவுசெய்து இதை நம்புங்க, ப்ளீஸ் நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். 8வது இடத்துல சிவகார்த்திகேயன். ஷார்ட் டைமில் 6 to 60 வரை எல்லா மனுஷனையும் இடப்பிடிச்சவர் தான் நம்ம எஸ்கே. இவர் ஒரு 16 படம் தான் நடிச்சிருக்காரு, ஆனால் நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் இருக்காரு. இவரோட படத்தில் வந்து இவரோட ஹீரோஸும் மட்டும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்காது, இவர் பண்ணுற அந்த காமெடியும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா இவரை வந்து நம்ம வீட்டு பிள்ளையாவே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, இவரோட படத்தில் உள்ள பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் படத்தை கமிட் பண்ணுற முன்னைக்கு மியூசிக்கையும் மியூசிக் டைரக்டரும் தான் முதல் கான்சர்ட் பண்ணுவார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயன் செய்துவிடல், இது திருவள்ளுவர் சொன்னது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான அன்னைக்கே வச்சு செய்துவிடல். 7வது இடத்துல சியான் விக்ரம். ரீசன்ட்லி இவர் படம் பெரிய ஹிட் கொடுக்காட்டியும் இவரோட மாசம் ஃபேன் பேஸும் குறையவே இல்லைதான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இனி வெளியாகிற 3 படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. என்னென்ன படம் பாத்தீங்கன்னா, கோப்ரா, துருவ நட்சத்திரம், பொன்னியின் செல்வன். என் வாயால சொல்லுமா, அழிவு, நாசம், சர்வநாசம் எல்லாம் முடிச்சு போயிரும். பெருசு சிறுசு கிட்ட சொல்லுவியா? சிங்கண்ண, நாசம் தான், சாவும் தான், பயப்படணுமோ? ஏய் அழகு, பயமா இருக்கால? எனக்கு நடுகுதுல. 6வது இடத்துல தனுஷ். இவர் ஒரு படம் ஹிட் கொடுத்தாருனா ஒரு படம் ஃப்ளாப் கொடுப்பாரு. வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல வெளியாகிற படம் தான் அசுரன். படம் வேற லெவல்னு சொல்லலாம். அதே நம்பிக்கையில போய் பார்த்த படம் தான் என்னை நோக்கி பயம் தொட்டா பட்டாஸ். டென்ஷன் ஆகுதுன்னு நம்ப மட்டும் இல்லை, தனுஷரோட ஃபேன்ஸும் தான்.
டனுசர் கண்டிப்பாக கொடி, வட சென்னை, அசுரன் இந்த மாதிரி படம் ஃபியூச்சரில் செஞ்சார்னா கண்டிப்பாக நிறையா ஹீட்டு கொடுப்பாரு, ரேங்கிங்லேயும் அவர் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அஞ்சாவது இடத்துல சூர்யா. சூர்யா சொன்னாலே ஹார்ட் ஒர்க் தான் சொல்லுவாங்க. அவர் படம் சக்சஸ் ஆகிறதுக்காக ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுப்பாரா நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும். ரீசன்ட்லி ஒரு சில ஹிட் மூவி அவர் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் ஃபெயிலியர் மூவியும் கொடுத்துருக்காரு, அஞ்சான், என்ஜிகே, மாஸ் மாதிரி. இருந்தாலும் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான், இவரோட ஃபேன் பேஸே குறையவே இல்லை, முக்கியமா பொண்ணுங்க. ஆமா. You need a doctor? No. உன்னால தான் முடிச்சு வாங்குது. ஃபிளாட் பண்ண ட்ரை பண்றியா? நிஜமா? நாலாவது இடத்துல உலக நாயகன் கமல்ஹாசன். நம்ம டாப் டென் லிஸ்டில் இருக்கிற நடிகர்களே இவர் தான் பெரிய லெஜெண்ட். உலக நாயகன் சொன்னாலே தெரியாத ஆளே இருக்க முடியாது. தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். இவரோட படம் இந்தியன் 2 உலகமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்மளும் வெயிட் பண்ணுவோம். உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. மூணாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. அப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி. ஆமாங்க, நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல தலை அஜி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்டில் வந்தாலும் சரி, வேட்டி சட்டில் வந்தாலும் சரி, இவரோட மாசு எடுத்து காட்டுவார். சில காரணத்துக்காக அவரோட ஃபேன்ஸ் இவர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவரோட ஃபேன்ஸ் இன்ன வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. மூணாவது இடம் தலைனா ரெண்டாவது இடம் தளபதி தாங்க. இப்போ இவர் ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒன்றாவது இடத்துக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லா நாளையும் நம்பப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி சிங்கிளாக இருந்து சிக்ஸர் அடிக்கிறாரு. நான் முதல்ல ஒன்று அடிப்பேன், ஒன்னு அடிக்கிறத பார்த்துட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அடிக்க வருவானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அடிக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவானுங்க. அவனுங்கள நான் அடிக்கிறப்போ நிச்சயம் இதெல்லாம் ஓடிடும். கான்ஃபிடன்ட். நம்ம டாப் 10 ஹீரோல ஒன்னாவது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா ஜட்ஜ் பண்ண மாதிரி தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தர்பார் படத்துல தலைவரோட ஒர்க் அவுட் சீன் வந்து வேற லெவல்னு சொன்னாங்க. அன்றும் இன்றும் என்றும் யாரும் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறவர் தான் நம்ம தலைவர். இவரோட படம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வசூல் பெற்று கொடுக்கும். உலகம் ஃபுல்லா இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஏய், இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்ப விளையாட்டு. ஐ அம் தி ஓன்லி ஒன், சூப்பர் ஒன். ஓகே டியூட், எங்க டாப் 10 ஹீரோ லிஸ்ட் உங்களை மகிழ்ச்சி படுத்திருக்கோம் நம்பரும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்க போறேன். உங்களை எந்த வீட்டை பெறுவது உங்கள் கணேஷ்.